Hi friends, welcome to our channel Tune Physics. நம்ம சேனல்ல வந்து டியூன் பண்ணாதவங்க இருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் மூலமா போற வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க, வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, தேங்க்யூ. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் ஹாப்பியா இருக்குங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்மால் ரெக்வஸ்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அதுல நான் சொல்லியிருப்பேன், அந்த நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒர்க்கிங் டைம்ல பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுல நண்பர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாரு, நீங்க ஒர்க்கிங் டைம்ல தானே பாசிபிலிட்டிஸ் இல்லை, நான் அதனாலதான் நைட் டைம்ல கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு வீட்டில் வந்து ஹோம் ஒர்க்லாம் இருக்கும். அந்த டைமில் நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ அதனால் அந்த நம்பருக்கு மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸோட பார்ட் 7 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 7 வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டென்சார்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டென்சார் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னவா தான் இருக்குன்னா, தியரியாக தான் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டென்சார் அப்படின்னா என்ன அப்படின்னு எழுதியிருப்போம். டென்சார் அனலைசஸ் இஸ் அ ஜென்ரலைசன்ஸ் ஆஃப் வெக்டர் அனலைசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐன்ஸ்டீன் சமேசன் கன்வென்ஷன். நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்தா எப்படி, அதே டெல்டா சிம்பிள் யூஸ் பண்ணா எப்படி, n டைமென்ஷன்ஸ்ல இருந்தா எப்படி அப்படின்னு ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலைஸ்டு டெல்டாவோட ஜென்ரலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டெல்டாவில் மேலே μ1, μ2, μ3, எக்ஸெட்ரா, μn வரைக்கும் போட்டிருக்கிறது வந்து என்னவா இருக்குன்னா, சூப்பர் ஸ்கிரிப்டாக இருக்கும். அதே கீழே போட்டிருக்கிற V1, V2, V3, எக்ஸெட்ரா, VN அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, சப்ஸ்கிரிப்டாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, 1 to n, அதாவது 0 ஆரம்பிக்காமல் 1 n வரைக்கும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ 0 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அல்லது 2 சப்ஸ்கிரிப்டோட வேல்யூ சேமாக இருந்ததுன்னா அது வந்து என்னவா இருக்குன்னா, 0 இருக்கும். அப்படி இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்டுக்கும் சூப்பர் ஸ்கிரிப்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, சேம் வேல்யூஸாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து 0 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்டாக பார்த்தோம்னா, இதோட வேல்யூஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, +1 ஆர் -1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கேலார். ஸோ ஸ்கேலார் ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்லலாம்னா, இன்வேரியன்ட்னு சொல்லலாம், அல்லது வந்து என்னன்னு சொல்லலாம்னா, டென்சார் ஆஃப் ஆர்டர் ஒன் வந்து 0 சொல்லலாம். ஸோ அப்போ ஸ்கேலார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, 5 ÷ 5 அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்கேலார். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த சொல்லியிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ட்ராவேரியன்ட் வெக்டர்ஸ். ஸோ இந்த கான்ட்ராவேரியன்ட் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, a·μ = ∂x·μ/∂x α ✕ a α. ஸோ அதாவது இந்த மியூவோட வேல்யூ வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ட்ராவேரியன்ட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏ ஆல்ஃபா அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராவேரியன்ட் வெக்டர். இதோட டென்சாரோட ரேங்க் ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லலாம்னா, 1st ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுக்கடுத்து வந்து என்னன்னா, த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கான்ட்ராவேரியன்ட் வெக்டர். அதுக்கடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோவேரியன்ட் வெக்டர்ஸ். ஸோ கோவேரியன்ட் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்கிரிப்டில் இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா, கோவேரியன்ட் வெக்டர்ஸ். ஸோ அப்போ ஏ சப்ஸ்கிரிப்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கோவேரியன்ட் வெக்டர் ஆர் கோவேரியன்ட் டென்சார் ஆஃப் ரேங்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவேரியன்ட் வெக்டர்ஸ். ஸோ இன்னைக்குண்டான வீடியோஸ் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.